திருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களிடத்திலே மூன்று கோரிக்கை வைத்தவன். இந்த மகன் ஒன்று தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அறிவித்தார். விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, விநாயகர் எல்லாவற்றுக்கும் விடுமுறை உண்டு. குருநானக்கு மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை. ஆனால் எங்க முருக பெரும்பாட்டனுடைய விழாவிற்கு பூசத்திற்கு விடுமுறை இல்லை. போய் ஐயாவிடத்திலே சொன்னேன், அதிர்ந்துட்டார். தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. இல்லையா? அப்ப குறித்துக்கிறார். நான் முருக பக்தன், என் பேரே பழனிசாமி தானே. நான் என் சொந்த நிலத்தில் முருகன் கோயில் கட்டு வழிபடுகிறேன். உடனே சரி விட்டு விடுங்க அப்படின்னாரு. அந்த நேரத்தில் சிஏ போராட்டம் வந்தபோது, தம்பி நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம், இப்போ நீங்க சொன்னா என்னதான் இருந்தாலும் இந்து கடவுளா தான் முருகனை பார்ப்பாங்க, இப்போ நம்ம விட முடியாது, கொஞ்சம் முருகன் போராட்டம் முடிஞ்சோடனே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாட்டு நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அரசாணை பிறப்பித்த மகனும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். இதை யாரும் மறுக்க முடியாது. இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.